ஐயா கிடைச்சது நம்மளாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இது உலகத்தை முழுவதும் கொண்டு போகணும்னா நம்ம யாராவது வந்தே தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லலாம் செய்கிறதா, அதுக்கப்புறம் தான் ஐயா வந்து வீட்லேயே உட்காந்து கிட்டத்தட்ட 17-18 புக்கு ஒட்டுக்காக எழுதுனாங்க. எல்லா புக்கையும் ஒட்டுக்காக பிரிண்ட் பண்ணோம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், பண்ணிட்டோம். என்ன வேணாலும் பரவாயில்ல, இதுக்கு போக தான் மீது எல்லாமே, இதை கொண்டு வந்தே ஆகணும் இந்த உலகத்துக்குன்னு. எங்களுக்கு ஆர்வம் என்னென்னு கேட்டிங்கன்னா, யாராவது புக்கு கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் எப்போ பணம் அனுப்புறீங்களா கேட்க மாட்டோம், உடனடியாக கொரியர் பண்ணிடுவோம். இப்போ தான் கொரியர் பண்ணுறது, இப்போ கொரியர் பண்ணுற வேலை எல்லாம் மனஜாவுக்கு தான். நாங்களே நைட்டு வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து பேக் பண்ணி பேக் பண்ணி கொரியர் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன் பணம் வருதான்னு கூட பார்க்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களை பொறுத்தவரைக்கும் ஞானத்தை ஒருத்தர் கேட்டார்னா ரொம்ப நல்லவர் தான், கண்டிப்பாக எப்படி பணம் அனுப்பிச்சிருவார். அவர்கிட்ட பணம் வருதான்னு பார்க்க தேவையில்ல, அவ்வளோதான், புக்கு அனுப்பிச்சுட்ருவோம். ஒருத்தர் பழனியிலேருந்து வந்தாருங்க, அவர் கேட்டார், இந்த புக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு வந்து புக்கை கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன டிஸ்கவுண்ட் தருவீங்க, நான் விற்று தரேன் அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த புக்கு பல பேருக்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு, சார் சொல்லுங்கள் சார் எவ்வளோ சார் உங்களுக்கு வேணும்னு, உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். அப்படியா, சரி, எனக்கு வந்து ஒரு இந்த புக்கெலாம் லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அந்த புக்கெலாம் லிஸ்ட்டு போட்டால் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 50,000 வருது. ஓகேன்னு பக்காவாக பேக் பண்ணி அவர் கொரியர் பண்ணிட்டோம், பண்டல் போட்டு அனுப்பிச்சிட்டோம். ரிசீவ் பண்ணிட்டார், ஒரு மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, அவருக்கு ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் சுவிட்ச் ஆஃப், எடுக்கல. என்ன ஆச்சோ தெரியலையே, 50,000 புக்கு கொடுத்தோம், அவர் ஏன் இன்னும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறார் தெரியல, நாங்கள் மறந்து விட்டு என்னன்னே தெரியல, அவர் கான்டாக்டே பண்ண முடியல. அப்புறம் தஞ்சாவூரில் நாங்கள் ஒரு வகுப்பு எடுக்கிறோம், தஞ்சாவூரில் சதானந்தம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரெய்கி மாஸ்டர் இருக்கார், அவர் வந்து இங்கே வாங்க, இங்கே ஒரு மீட்டிங் ஏற்பா பண்ணலாங்கிறார். ஐயாவெலாம் கூப்பிட்டு போகிறோம், அதில் போய்ட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அங்கே தான் ஃபஸ்ட்டு ஹீலர் பாஸ்கரை நாங்கள் பார்க்குறோம். தஞ்சாவூரில் அவர் ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட ஃபோனில் பேசிட்டோம், ஐயாவுடைய கான்செப்டில் அவருக்கு எங்கே பிடிச்சிருக்குதுன்னா ஹீலர் பாஸ்கருக்கு ஏற்கனவே சுயசார்பை பற்றி அவர் பேசுவார், அதிகமாக தற்சார்பை பற்றி பேசுவார். யாரும் யாரையும் நம்பிருக்கூட நாமளாக இருக்கணும்னு வரல. அவருக்கு ஐயாவுடைய கான்செப்டில் என்ன பிடிச்சிருக்குதுன்னா, ஞானியரை வணங்குவதை விட நீங்களே ஞானியாய் மலர்வது தான் சிறப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ஒரு ஞானியிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்ட ஆலோசனை, நாமளே ஞானி ஆகிட்டா அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் ஐயாவுடைய புரோகிராம் ஏற்பா பண்ணார், அவர் அங்கே வர சொல்லியிருந்தோம் நாங்கள். தஞ்சாவூர் வந்திருக்கார், அவரெல்லாம் பார்த்து ஹீலர் பாஸ்கரை பார்த்து பேசிட்டு, இதெல்லாம் எப்போ 2008-09 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஓய்வு நேரத்தில் ஒரு புக் ஸ்டால்லாம் போய் பார்க்கலான்ட்டு அங்கே போய் ஒரு புக் ஸ்டாலில் போய் பார்க்குறோம். மிகப்பெரிய ஆச்சரியம் அங்கே காத்திருக்குது. அங்கே போய் பார்த்தா நாங்கள் பப்ளிஷ் பண்ண புக்கெல்லாம் அங்கே அந்த கடையில் இருக்குது, எல்லா புக்குமே இருக்குது. எனக்கு ஆச்சரியம், நம்ம தானே பப்ளிஷ் பண்ணோம், எப்படி இங்கே வந்திருக்கோம், நம்ம அனுப்பவே இல்லையேன்னு ஒரு ஆச்சரியம். எனக்கு சந்தோஷம், சார் இதெல்லாம் எங்கள் புக்கு சார் அப்படிங்கிற அவர்கிட்ட. அவர், இது உங்கள் புக்கா? ஆமாம் சார், உங்களுக்கு எதாவது வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறோம். சரி, எவ்வளோ டிஸ்கவுண்ட் தருவீங்கிறார் சார், 30% டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறேன் சார், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள், நான் அனுப்பிச்சுட்றேன் சாருங்கிறோம். எனக்கு 50% பண்ணி ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னாங்க. 50%டா, யார் நம்மளை தவிர யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்களே, யார் சார் அவர் அப்படின்னு. பழனியிலேருந்து ஒருத்தர் வந்தார், உடனடியாக பணம் கொடுப்பேன்னு சொல்லி 50% என்கிட்ட கொடுத்துட்டு போனார் அப்படின்னாரு. ஓ, எங்ககிட்ட 30% வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, 50% டிஸ்கவுண்ட் போட்டு கேஷை வாங்கிட்டு அவர் போய் சேர்ந்துட்டார். எங்கே போனாருன்னு தெரியல. எனக்கு சரி, 50,000 போனது தான், ஆனால் ஒரு கடையில் நம்ம புக்கு வந்திருக்குது, இது இன்னும் எவ்வளோ பேர்த்த போய் சேரும். எனக்கு அந்த 50,000 போனதை தாண்டி இந்த புக்கு ஒரு கடையில் இருக்குது, இது எல்லாத்துக்கும் போய் சேருங்கிற ஒரு அந்த ஒரு இது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. பரவாயில்லன்ட்டு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரலும், புக்குன்னு யார் கேட்டாலும் முதல் வேலையை அந்த மெசேஜை வந்து வனஜாவுக்கு அனுப்பிச்சுட்டு, நீ அனுப்பிச்சுட்ருமா புக்கை, யாருமே நிறுத்தாதான்னு சொல்லியாச்சு. அப்புறம் இப்படியே பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து ஒருத்தர் புக் கேட்பார், ஃபாரின் கொரியர் அனுப்பிச்சோம்னா புக்கு விலை 3,000 வச்சுக்கிங்க, கொரியர் சார்ஜ் 10,000 வரும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ தான் யோசனை பண்ணேன், நம்ம பிடி ஃபைலாக கொடுத்தா என்ன அப்படின்ட்டு ஐயாட்டையும் கேட்டேன். தாராளமாக கொடுங்க அப்படின்னாரு. எல்லா புக்கும் பிடி ஃபில் பண்ணி வெப்சைட்டில் ஏற்றியாச்சு. நீங்கள் இப்போ நினச்சா கூட எல்லா புக்கையும் காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ யார் வேணாலும் நீங்கள் பிடி ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் என்கிட்ட இருக்குது, அந்த லிங்க் நாளைக்கு போட்டுருமா, நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஐயா எழுதுன எல்லா புக் கடைசி புக்கு வரலும் பிடிஃபைலாக இருக்குது, நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி நம்ம போட்டோம், ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நீ இப்படிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் மட்டும் புலம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான், உங்களுக்கு வருமானம் வராது, கேம்பெயின் நடத்த முடியாது அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னே, நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தா யாருங்க காசு கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னாரு. ஐயா கேட்டேன், யாருக்கு ஹார்ட் காப்பி வேணுங்கிறாங்களோ, புக்காக வேணுங்கிறாங்களோ வாங்கிட்டோம், பிடிஃபிலுக்கு நமக்கு செலவே இல்லை, யார் வேணால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாரு.
அதனால் ஐயா சொன்ன மாதிரியே இருக்கட்டும், இதனால் வருமானம் வருதோ வரலையோ, இப்போ அமெரிக்காவுக்கு வேணால் கூட இன்றைக்கி உடனே பிடிஎஃப்ல அனுப்பிச்சிடலாம், அவங்க கம்ப்யூட்டரில் படிக்கலாம், வேணுமா ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி போட்டுவிட்டேன். ஒருத்தர் வந்து சார் எனக்கு புக்கு எல்லா புக்கும் எனக்கு வேணும் அப்படின்னார். அவர் பேர் வந்து யூசியல் இருக்கார், அவர் இங்கே வந்து எங்களை வந்து பார்த்துட்டு போனார், டக்குனு ஞாபகம் வரல. அவர் கேட்டார், நானும் சரி நான் எல்லாம் அனுப்பிச்சுட்டேன். அவர் சொன்னார், இப்போ எப்படி நான் பணம் அனுப்புறதுன்னாரு, சார் பிடிஎஃப்க்கு பேமெண்ட் இல்லை சார் அப்படின்னேன். அவர் கொஞ்சம் ஆடி போயிட்டார், என்ன இவ்வளோ புக்கு கொடுத்துட்டீங்க இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறார். ஒரு வாரத்தில் எனக்கு அவர்கிட்ட 25,000 வருது. என்ன சார் அனுப்பிச்சு, நான் வந்து நீங்கள் ஏதோ ஃபவுண்டர் மெம்பர்னு வச்சுருக்கீங்களே, என்னை ஃபவுண்டர் மெம்பராக ஆக்கிடுங்கன்னாரு. நீங்கள் உங்கள் கொள்கையிலேருந்து மாறிடாதீங்க, இந்த உண்மை இப்படியே போகட்டும், நீ இந்த மாதிரியே பண்ணுங்க, நீங்கள் பணத்தை முன்னிறுத்தாமல் எல்லா வேலையும் செய்கிறீங்க, இதே மாதிரி பண்ணுங்க, நீங்கள் இந்த மாதிரி அனுப்புவீங்கன்னு எதிர்பார்க்கல, இந்த மாதிரி இயக்கத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதில் நான் ஒரு ஃபவுண்டர் மெம்பராக இருக்கிறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீங்கள் வந்து என்னை ஃபவுண்டராக்குங்கன்னாரு. ரொம்ப சந்தோஷங்க சொல்லிட்டு ஓகே பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் என்ன ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் வந்து ஐயாவுடைய கான்செப்ட் இதுவரை யாருமே சொல்லாத கான்செப்டுங்க, நீங்கள் முதல்ல காப்பிரைட் வாங்குங்க, காப்பிரைட் வாங்கலைன்னா வேறு யாராவது இது நான் உருவாக்குனதுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுவாங்க, அப்போ ஐயா கண்டுபிடிச்சதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும், உடனடியாக காப்பிரைட் வாங்கினாங்க. எனக்கு ஒன்றும் பயம், ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் உருவாக்கியிருக்கிறோம், ஐயாட்ட போய் ஐயா நம்ம காப்பிரைட் வாங்கிடலாம் ஐயாங்கண்ணே, நம்ம சாதாரண ஆள் தானே அப்படின்னு கேட்போம். ஐயா அண்ணா எங்கேருந்து யோசிக்கிறார் பாருங்க, ஓ அப்படி ஒரு சிக்கல் இருக்கா, ஆமாங்க அண்ணே. சரி நம்ம வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து ஆரம்பிக்கிறோம், யாருமே காப்பிரைட் கொண்டாட முடியாதுங்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. என்னங்க சொல்கிறீங்க நமக்கு அப்படின்னே, இது எப்படி இயற்கை எல்லாத்துக்கும் பொதுவானதோ அது மாதிரி இந்த நூலுடைய கருத்துக்கள் எல்லாமே உண்மையை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், எல்லாருக்குமே பொதுவானது தான், யாருமே காப்பிரைட் கொண்டாட மாதிரி ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாரு. அப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு. அப்புறம் தான் விசாரித்தா காமன் கிரியேட்டிவ் காப்பிரைட்னு ஒன்று இருக்குது, அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நூலை யார் வேணாலும் பப்ளிஷ் பண்ணலாம், யார் வேணால் பிரிண்ட் அடிக்கலாம், நீங்கள் கம்மி விலைக்கு விற்கலாம், அதிக விலைக்கு விற்கலாம், சும்மா கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஒரே ஒரு நிபந்தனை என்னென்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மாற்றக்கூடாது, ஏன்னா கண்டென்ட்டை மாற்றிட்டு என்ன ஆகிடும், அர்த்தம் மாறி போயிடும். கண்டென்ட்டை மாற்றாலும் யார் வேணால் பண்ணலாம். அப்புறம் எல்லா புக்கிலையும் காப்பிரைட் போட்டாச்சு. எங்களுக்கு என்னென்னா இந்த உண்மை இந்த உலகம் முழுவதும் போய் சேரணும், இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே ஞானம் இந்த இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது, இதை கொண்டு போய் சேர்த்த வேண்டியது நம்ம கடமை. இப்படியே நான் அதாவது நம்முடைய நோக்கமே என்ன, இந்த புக்கை யார் கேட்டாலும் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடு, ஃப்ரீயாக கேட்குறாங்களா, என்கிட்ட வந்து பழைய எடிஷன் இருக்குது, இந்த திருத்தின பகுதியில் இருக்கும், யாராவது இந்த புக்கு கிடைக்குமானா கொடுத்துருவேன், யாராவது இங்கே வராங்க முகாமுக்கு வராங்க என் கையில் காசு இல்லைங்க, நான் போய் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க வாங்கிட்டு வாங்க, ஒரு பொறுமையாக கொடுங்க. இன்றை வரை இப்படி தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம், நம்ம இந்த முகாம் இப்படி தான் நடத்துகிறோம், இந்த புக்கெல்லாம் இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்படிலாம் பண்ண உடனே தான் பல பேர் வந்து என்ன பண்ணாங்க, சார் நீங்கள் வந்து இந்த புக் அடிக்கிறதுக்கெல்லாம் இன்னும் நான் ஐயா சொல்லிட்டார், இந்த கவலை எனக்கு தீர்வு புக்கா, அது என்ன விலை விற்றாலும் சரி 100 ரூபாய்க்கு விற்றுருங்கன்றார். ஏ என்ன ஐயா பண்ணுறதுன்னா யார்ட்டா கேளுங்க கொடுப்பாங்க அப்படின்னு இந்த புக் அடிக்கிறதுக்குன்னு கான்ட்ரிபியூஷன் கேட்ட உடனே தான் பலருடைய கான்ட்ரிபியூஷனில் தான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 300 ரூபாய்க்கு விற்க வேண்டிய புக்கை நம்ம 100 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். இது இப்படியே போயிட்டுருந்துச்சு. சென்னையில் 1 வருஷம் ஐயா இருந்தார், திருவண்ணாமலையில் 1.5 வருஷம் இருந்தார். திருவண்ணாமலையில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி போட்டிருந்தோம், நீங்களும் ஞானியாகலாம்னு ஒரு போஸ்ட் அடிச்சு ஓட்டணும், ஐயோட நூல் நீங்களும் ஞானியாகலாம் ஒரு நூல் இருக்குது, ஒருத்தர் பார்த்துட்டு ஃபாரினர் வந்து நீங்களும் ஞானியாகலாமா, நீங்களும் இன்ஜினியர் ஆகலாம், நீங்களும் பிரதமர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு குரூப் ஏமாற்றிட்டு இருக்காட்டிருக்கு, போய் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபாரினர் வந்தார். வந்து ஐயா வந்து சந்தித்து வந்தவொடனே ஐயா வந்து வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு, இதில் என்ன ஒரு விசேஷம்னா திருவண்ணாமலைக்கு யார் ஐயா வீட்டுக்கு போனாலும் சாப்பிடாமல் வர முடியாது, அவர் வரவங்கள சாப்பிட வச்சு தங்க வைக்கிறது ஐயாவுடைய ஒரு ஆழமான ஒரு விருப்பம், வந்த போக்கில் கற்றுட்டு போக முடியாது, வந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்டு தங்கி 2 நாள் இருந்துட்டு போனாங்கன்னா தான் அந்த புரிதல் வந்து உங்களுக்கு புரியும், வந்தோடனே போனால் புரியுமா நமக்கு, 2 நாள் தங்கிட்டு போகணுங்கிறது ஐயாவுடைய நோக்கம். அப்படி பண்ண உடனே திருவண்ணாமலை வரவங்கள்லாம் அப்படி தான் வருவாங்க. அந்த ஃபாரினர் வந்துட்டு ஐயாவுடைய ஸ்பீச் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப இதாகிட்டார். இன்றைக்கி வந்து ஐயாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை மாதிரி இருக்கிறார் அவர். அவர் இஸ்ரேலேருந்து வந்தவர். அவர் இன்றைக்கும் வந்து ஐயா வந்தார்னா திருவண்ணாமலைக்கு எவ்வரி இயர் வருவார், இங்கே சேலம் வந்து நம்ம பார்த்துட்டு போவார். அவர் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இங்கிலீஷில் ஜூம் மீட்டிங் வந்து அங்கே பண்ணோம், கண்டக்ட் பண்ணோம். இப்படியே போயிட்டுருந்துச்சு. 2015 வந்து ஐயாவுடைய வாழ்க்கை துணை அம்மா வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க.
அது இறந்த உடனே ஐயா வந்து நம்ம என்ன பண்ணலாம், இனிமேல் நம்ம வந்து வெளியூரில் போய் தங்குறதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஐயா வந்து யோசிக்கிறார். அப்போ தான் வந்து ஐயா நீங்கள் யோசிக்க அப்போ தான் இந்த நாங்கள் தோட்டம் வாங்கி வச்சுருக்கோம், இது ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து வாங்கணும், இந்த தோட்டம் இயற்கை விவசாயம் பண்ணணும், ஆர்கானிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கணும். அப்போ அந்த இப்போ சமையல் கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து மீட்டிங் நடத்தணும், அங்கே வந்து ஒரு கேம்ப்பே நடத்தணும். அந்த கேம்ப்பு அந்த இடத்துல 70 பேர் தங்கியிருந்தாங்க, யோசனை பண்ணி பாருங்கள். 5 நாள் கேம்ப்பு, 5 நாளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வருவாங்க, 3 நாள் கழிச்சு அவங்க கிளம்பிடுவாங்க, 2 நாள் கழிச்சு இன்னொருத்தவங்க வருவாங்க, அவங்க ஒரு 3 நாள் 4 நாள் கிளம்புவாங்க, வந்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. 5 நாள் தொடர்ந்து கேம்ப் நடந்துச்சு, எந்த ஃபீஸும் கிடையாது, நீங்கள் என்ன வேணால் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்படி வந்தவர் தான் பாபுலால்னு ஒரு ஐயா வந்து இப்போ பெங்களூர் இருக்கிறார், அவரு இப்போ அங்கேருந்து ஜூம் மீட்டிங் நிறையா பண்ணிகிட்ருக்காரு. இது அந்த குரூப்பில் உமர் ஃபாருக் வந்தார், வந்து கலந்துட்டாங்க. அப்படி ஒரு கேம்ப் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா 70 பேர் எப்படிங்க தங்கி, இப்போ நம்ம வந்து எத்தனை பேர் இருக்கிறோங்க, 60 பேருக்குள்ளே தான் இப்போ இருக்கிறோம், நம்ம தனியாக ரூம் கொடுத்துருக்குறோம், ஹாலில் தங்குறோம். உண்மையில் 70 பேரில் 10 பேர் லேடிஸ், மீதி வந்து ஜென்ஸ். ஜென்ஸ்லாம் அந்த நடையில் படுத்துட்டாங்க. இந்த சாப்பிட்ற இடம் இருக்குது பார்த்தீங்களா, டேபிள் போட்டுருக்கிறோம் இல்லைங்களா உள்ளார, அங்கே வந்து படுதா போட்டுட்டு இது மாதிரி மழை ஊற்றிட்டு இருக்கப்ப படுதா போட்டு கீழே பெட்டெலாம் போட்டு படுத்துட்டாங்க. லேடிஸ் மட்டும் நம்ம தங்கவேல் இருக்காரு இல்லைங்களா, இங்கே தங்கவேல் ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா, அவங்க வீட்டில் ஒரு அறை இருக்குது, அங்கே 10 பேர் அங்கே படுத்துட்டாங்க. ஐயாவும் தேனிசாமியும் ஒரு அறையில் தங்கிட்டாங்க. அப்படி வந்து அங்கே நடந்துச்சு. அப்புறம் தான் அம்மாவுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு உடனே தான் நாங்கள் வந்து 2015 ஆகஸ்ட் 23 ஒரு மீட்டிங் வைக்கிறோம். அந்த இப்போ சாப்பிட்டு உட்காந்துருக்கிறோம்ல அந்த இடத்த மீட்டிங்கு, நம்ம என்ன பண்ணலாம், இன்னமேட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறோம். நம்ம இங்கே ஒரு இடம் கட்டலாம், வரவங்கள்லாம் தங்கி ஞானத்தை பெற்றுட்டு போகிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு உடனே சரி அதை பண்ணலாம் அப்படி ஒரு முடிவெடுத்து 23 அந்த பூஜையை போடுறோம். ஏன் அந்த பூஜை எனக்கு அந்த 23 ஞாபகம் இருக்குன்னா, என்னோடய நண்பனுடைய பிறந்தநாள் அது தான், பிறந்து போனார்ல அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி தான். ஸோ அந்த பூஜையை போட்டுட்டு இன்ஜினியர் ஒருத்தர் வரார், நந்தகுமார்னு ஒரு பேர். எந்த இன்ஜினியர் வேணால் பாருங்கள், பில்டிங் முடிக்கிறப்ப அவருக்கு நமக்கு சண்டையாயிடும். ஏன்னா நம்ம ஒரு எஸ்டிமேட் வச்சுருப்போம், அவர் எஸ்டிமேட்டில் சொதப்பியிருப்பார், முடிக்கும்போது அவர் விரோதி ஆகிடுவார். ஆனால் இவர் வந்து ரொம்ப டீப்பஸ்ட் நண்பர் ஆகிட்டார். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், நாங்கள் நான் என் சொந்த வீடு மாதிரி நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான்லாம் போட்டார். போட்டோன்னே எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும் அப்படின்னு போட்டோன்னே எங்கேயோ அமௌண்ட்டு போச்சு, இது ஒரு கோடிக்கு மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. என்ன அவ்வளோ என்ன பண்ணுறது, ஐயா என்ன ஐயா பண்ணலாம்னு, ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த பகவத் பவன் கட்டுறதுக்காக 25,000 நன்கொடை கேளுங்க. யாரெல்லாம் 25,000 நன்கொடை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து ஸ்ரீ பகவத் பவனுடைய ஃபவுண்டர்னு அனௌன்ஸ் பண்ணுங்கள். நான் அறிவித்திருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறங்காவலர்னு ஒன்று வச்சுருப்போம், நீங்கள் ஃபவுண்டர்னு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னோடனே சரிங்க சொல்லிட்டு இப்படி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு, முதல்ல நானும் சரவணும் கணக்கே பார்க்கல, இது நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஐயா வந்து எவ்வளோ நாளில் அது முடியும்னாரு, இன்ஜினியர் என்ன சொன்னால் 6 மாதத்தில் முடியும்னாரு. எனக்கு பக்குனிச்சு, ஏன்னா ஐயா என்ன தானே கேட்பார், இங்கே 6 மாதம் முடியுதான்ட்டு. ஒரு ஊருக்குள்ளே நகரத்தில் கட்டுறதுக்கே வந்து ஒரு வீடு கட்டுறோம்னா 1 வருஷம் பிளான் பண்ணால் என்ன ஆகுதுங்க, 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. இது காட்டுக்குள்ளே இங்கே இந்த கிரானைட் கொண்டு வரணும், சிமெண்ட்டு கொண்டு வரணும், செங்கல் வரணும், இவர் 6 மாதங்கிறாரேன்ட்டு சார் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக 6 மாதத்தில் முடிச்சிடலாம் உங்களிடம் பணம் இருந்தால் அப்படின்னு மெதுவாக சொல்கிறாரு. இந்த சில கண்டிஷன்ஸில் இன்சூரன்ஸில் போட்டிருப்பாங்கள்ல, பெரிய இதாக போட்டுட்டு கீழே வந்து அப்ளிகபிள்னு போட்டு போட்டிருப்பாங்க, அது மாதிரி உங்களிடம் பணம் இருந்தாலும் மெதுவாக சொல்கிறாரு, சார் பணம் இனிமேல் தான் பார்த்தா அவனு எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படிங்கிறேன். ஐயா வந்து 6 மாதம்னா என்ன தேதி வருது அப்படிங்கிறாரு. ஐயா 6 மாதம்னா ஜனவரி 20 வருதுங்கய்யா. சரி அப்போ 2016 ஜனவரி 20 வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம், நோட் பண்ணிங்கன்ட்டார். என்ன இப்படி சொல்கிறாரு, எப்படி இது பண்ணுறது, நாங்களும் முடிஞ்சவர்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். உண்மையிலங்க சென்னையில் முகாம் நடத்திருக்கிறோம், எங்கெங்கெல்லாம் மீட்டிங் நடத்துகிறோம், சென்னை திருச்சி மதுரை எல்லா ஊர்லேருந்து யார் யாரெல்லாம் ஐயா மீட்டிங் கலந்துட்டாங்களோ, கிட்டத்தட்ட நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் போய் சேர்ந்துச்சோ எல்லாமே 25,000 கொடுக்குறாங்க, நீங்கள் கட்டுங்க இந்த இடத்த ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்குது. முடியாதவங்க சில பேர் நான் 10 ரூபா தரேன் பின்னாடி நான் கொஞ்சம் 1 ரூபா தரேங்கிறாங்க. சரி பரவாயில்ல பண்ணுங்க சொன்னோன்னே ஓரளவு அமௌண்ட் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். 2016 ஜனவரி வந்துருச்சு, முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. எலிவேஷனை கொண்டு வந்துட்டார் யார், இன்ஜினியர். நாமளாக உட்காந்துருக்கிற இந்த ஸ்டேஜ் மட்டும் ரெடி ஆகலை. இந்த ஸ்டேஜ் வந்து 4 அடி உயரத்தில் இருக்குது. இங்கே என்னை பார்த்தா மீட்டிங் வந்து இப்படி பார்க்குற மாதிரி இருக்குது, உட்காரங்க இப்படி கேட்குற மாதிரி இருக்குது. வந்தவங்க சொன்னாங்க இவ்வளோ ஹைட் வைக்கக்கூடாதுங்க, 1.5 அடிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. இதை இடிச்சாகணும்,
உள்ளுக்குள்ளே இங்கே கிரானைட் போட்டாகணும், நிறைய வேலை இருந்துச்சு. எலிவேஷனை முடிச்சிட்டோம். சரி, ஐயா சொன்ன தேதியில் பண்ணுன்னு சொல்லி அந்த மேகசின் பகவத் பாதை மேகசினில் 2016 பார்த்தீங்கன்னா ஐயா கும்பிட்டு அதுதான் அழைப்பிதழாக போட்டுருந்தாங்க. மேகசினுடைய ரேப்பர் தான் அழைப்பிதழே. இந்த இதை பாட்டுறவர்கள் அனைவருமே இந்த இந்த திறப்பு விழாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. திறப்பு விழாவுக்கு எல்லோரும் வராங்க. வந்தவுடனே இந்த இடம்னு ரெடி ஆகலை, இங்கே வந்து எவ்வளோ செலவாயிருக்குன்னு போட்டு விட்டுட்டோம். அந்த கேம்ப் முடித்து அதெல்லாம் வந்து திறப்பு விழா சூப்பராக நடந்தவுடனே இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, இந்த செலவு பண்ணுறதுக்கு சொல்கிறாரு, இன்னும் வந்து 20 லட்சம் இருந்தால் தான் இந்த வேலையை ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படின்னு இன்ஜினியர் சொல்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயா இவ்வளோ நாள் கேட்டோம், கொடுத்தாங்க, ஓப்பனிங் பண்ண விட்டு இப்பவும் போய் கேட்குறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குதுங்கயா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, ஒரு வட்டி இல்லா கடனாக கேளுங்க, நாம் வந்து கேம்ப் நடத்தி நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறாரு. சரின்ட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறேன் நான், என்னன்னு எனக்கு வந்து 2 வருஷத்தில் திருப்பி கொடுத்துருவேன், யாராவது 20 லட்சம் யாருக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ கொடுங்கன்னு சொன்ன உடனே, இன்றைக்கி சொல்கிறாங்க முதல் பணம் 1 லட்சரூபா ஒருத்தர் கொண்டாந்து கொடுக்குறாரு. அவர் பேர் பாலசுப்ரமணியம், பரமத்தி வேலூரில் இருக்கிறார், கரூர் முன்னாடி இருக்கு இல்லைங்களா அந்த ஊரில் இருக்கிறார். அவர் வந்து டிஎன்பிஎல்லில் வந்து செக்யூரிட்டியாக இருக்கிறார். அவருடைய மகள் திருமணத்திற்காக ஒரு 1 லட்சரூபா கையில் வச்சுருக்கார். அவர் சொல்கிறார், எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு வேலை இல்லை, 2 வருஷத்துக்கு தான் மகளுக்கு திருமணம் பண்ண போகிறேன், இந்த 1 லட்சரூபா நீங்கள் 2 வருஷம் திருப்பி தர போகிறீங்க வச்சுக்கிங்கன்னு கொடுக்குறாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருக்கப்புறம் ஒருத்தர் திருநெல்வேலியிலேருந்து வர்றார், குரு குருகாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மூர்த்தின்னு சொல்லிட்டு அவர் பேர். காரில் வந்து இறங்குறாரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, முன்ன பார்த்தது கிடையாது. நாங்கள் எங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், நேராக காரில் வர்றார். வந்துட்டு, ஐயா வணக்கம், நான் வந்து திருநெல்வேலி அருவி திருக்கோயிலினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கிறேன், நான் தலைவராகவும் இருக்கிறேன். நான் விஷயத்தை கேள்விப்பட்டேன், என்னால் இவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ண முடியாது, என்னால் பணம் வேணால் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு 5 லட்சரூபா உங்களுக்கு தரேன், நீங்கள் வந்து வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்னடா உண்மையிலேயே இயற்கை இப்படி தான் பண்ணுதா, கண்டிப்பாக வாங்கிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு அவர் முத்துலட்சுமின்னு ஒரு மேடம் சென்னையிலேருந்து, அவங்க எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனில், அப்புறம் வந்து ராஜகோபால்னு ஒருத்தர் பரமத்தி விழா, அவர் 1 லட்சம், இப்படி எல்லாம் கான்ட்ரிபியூஷன் பண்ணி இந்த வேலையை முடிச்சிட்டோம். முடித்தோடனே நம்ம கேம்பை ஐயா வந்து இலவசமாக நடத்தலாம்னு சொல்லிட்டார். இலவசமாக நடத்திட்டு இருக்கோம், கூட்டமாக வந்துடுது. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா செலவுகளாகிட்டு இருக்குது, வரக்கூடிய நன்கொடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம்புக்கும் ஒரு 70,000-75,000 கையை கிடைக்குது. ஐயா ரொம்ப எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்த கேம்ப் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலைங்க அப்படின்னு சொன்னோடனே, ஏன் சொல்கிறார், அப்படியா, சரி மினிமம் சார்ஜ் போடுங்க, ஆனால் கூடவே வந்து வழங்க முடியாதவர்கள் தனிப்பட்ட முறையில் விண்ணப்பிக்கணும் போடுங்கிறார். ஐயாவுடைய நோக்கமே இது இலவசமாக பண்ணணும், எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான். ஐயா என்ன ஐயா பண்ணுறதுன்னொடனே, எனக்கு முதல்ல இது ஒரு வகையில் ஒரு அமௌண்ட் வந்தவுடனே என்ன பண்ணேன்னா, இந்த பாலசுப்ரமணியாவை கூப்பிட்டேன் ஐயா. ஏன்னா நீங்கள் மகள் எனக்கு வந்து என் மைண்டில் எவ்வளோ வேலை செஞ்சாலுமே என்ன ஓடிட்டுருக்குன்னா, 2 வருஷத்துக்கு திருமணம் வச்சுருக்கிறேன், திருமணத்துக்கு வேணும்னு சொன்னது மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அவரை கூப்பிட்டு அவருக்கு வேஷ்டி துண்டு இதெல்லாம் கொடுத்து ஐயா கையில் கொடுத்து அவருடைய அந்த 1 லட்சரூபாய் திருப்பி கொடுத்தோடனே மைண்டு ஃப்ரீயாச்சு. அப்புறம் பார்த்தேன் மீதி யாருக்கும் சொன்ன மாதிரி என்னால் கொடுக்கவே முடியல, 2 வருஷத்தில் கொடுக்கவே முடியல. ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வந்து எப்போ வாய்ப்பு இருக்கோ கொடுங்கன்றார். இன்னொருத்தர் சொன்னார், அதை நீங்கள் நன்கொடையாக வச்சுக்கங்கன்னாரு. அது இதுவும் போக ஒரு 16 லட்சம் மட்டும் நான் தர மாதிரியே இருந்துச்சு. இது எப்படி கொடுக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது யாருக்கிட்டையும் வந்து மறுபடியும் 2 வருஷம் கேட்டேன், சரின்ட்டாங்க. அப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு அம்மா, அவங்க வந்து ஒரு 5 லட்சம் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஃபோன் பண்ணி, என்னுடைய மகளுக்காக திருமணம் பண்ண போகிறேன், அவங்களுக்கு கிளினிக் வச்சு தரணும், அவங்க வந்து காது ENT டாக்டர், அவங்களுக்கு கிளினிக் வச்சு தரணும், அந்த 5 லட்சம் கிடைக்குமா, நாங்கள் இந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். அது கேட்டோன்னே எனக்கு என்னடா இப்படி ஆகிடுச்சு, எனக்குள்ளே நொந்துக்கிட்டேன். என்ன நொந்துட்டுன்னா, நம்ம கரெக்டாக நம்ம நிர்வாகம் பண்ணலையோ, எல்லாம் இலவசமாக கொண்டு போகிறோமோ, என்ன பண்ணுறது தெரியல, ஏன்னா அவங்க கேட்குற அளவு வச்சுட்டோம் அப்படின்னு ஒரு வருத்தம். ஆனால் ஐயா சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் நிஷ்காமியமாக பண்ணுங்கன்னா அதுதான் சரியான நிலை. அது நிஷ்காமியமாக ஒருத்தர் வந்து தன் கர்மாவை பண்ணுறாருன்னா இறைவன் தன் கச்சைகளை இருக்க கட்டி கொண்டு உதவி கூறுவானோ. இது உள்ள நமக்கு யாரும் அப்படி வரல, பட் இப்படி ஒரு கேட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஒரு தயக்கம், ஒரு மனசில் குழப்பம். இந்த வகுப்பு ஒவ்வொரு கேம்ப்லையும் நடக்கும். நான் நடந்த நிகழ்வு நான் எல்லாத்துலேயுமே ஓப்பன் டாக்காக பகிர்ந்துக்கும். நான் ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேம்பில் வந்து இது பகிர்ந்துக்கிட்டேன் நான், இந்த மாதிரி பற்றாக்குறையாகவே போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் வந்து 20,000 கொடுத்தீங்கன்னா ஃபவுண்டர் மெம்பராகிடலாம், ஃபவுண்டர் மெம்பருக்குன்னு சில கேட்டகரி வச்சுருக்குறோம், அவங்க வந்து எங்களுக்கு கோர் மெம்பர், அவங்கள வந்து இதில் முக்கியமான எல்லாருமே ஒன்று தான், இதெல்லாம் அவங்கள கோர் மெம்பராக வச்சுருக்கிறோம்
அவங்க வருஷம் ஒரு தடவை நாங்கள் கூப்பிட்டு நம்ம நடந்த நிகழ்வெல்லாம் பேச போகிறோம், நீங்கள் ஐயாவை எப்போனாலும் சந்திக்கலாம், இங்கே வந்து தங்கிட்டு போகலாம், எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னோடனே எல்லாமே கேட்டாங்க, இது மாதிரி இன்னும் எவ்வளோ கடன் இருக்குன்னு, இன்னும் ஒரு 15 லட்சம் கடன் இருக்குது, இது எப்படி அடைக்கணும் தெரியாமல் தடுமாறிட்டுருக்குறோம்னு நான் சொல்லிட்டுருக்கிறேன். நான் இந்த கேம்ப் முடித்து எல்லாம் போயிட்டோம். எனக்கு வந்தவரில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தன்னை வெளிப்படுத்தி வேணான்னு சொல்லிட்டாரு. ஜேகே வாழ்ந்தப்போ ஜேகே கூட பழகினவர், ஜேகேனுடைய காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர், ஒரு கல்லூரியில் வந்து ப்ரொஃபஸராக இருந்தவர், ஜேகே கூட வாக்கிங்லாம் போனவர். அவர் அவருக்கு வந்து தேடுதலினுடைய விளைவாக வந்து ஜேகேயில் புரியாத புதிரெல்லாம் வந்து ஐயாவுடைய வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிட்டார். ஐயா சொல்கிறது மிக நல்லா இருக்குது, ஈஸியாக புரியுது, ஜேகேல எனக்கு எங்கெங்கெல்லாம் புரியலையோ அது ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போனார். அவர் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் செஞ்சிட்ருக்கிற பணி வந்து இந்த உலகத்தில் யாரும் இப்படி பண்ணலை, இந்த பணியை வந்து பாதியில் நிறுத்திடாதீங்க, நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டேன், நீங்கள் வந்து இதெல்லாம் பணம்லாம் ஒரு பொருட்டே அல்ல, நீங்கள் செய்கிற பணியை வந்து எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் இந்த சாதாரண விஷயத்தை சுமந்துக்கிட்டு பெரிய பாரமாக சுமந்துட்டு வேலை செய்யாதீங்கன்னாரு. என்னங்கயா பண்ணுறது, அவங்க அந்த அம்மா கேட்டுட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது, என்னங்கயா பண்ணுறது அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை நான் ஒரு 10 லட்சம் அனுப்புகிறேன், நீங்கள் முக்கியமாக கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னாரு. எனக்கு கொஞ்ச நேரம் காதை நம்ப முடியல, சார் நீங்கள் 10,000 சொல்கிறாரா இல்லை 10 லட்சம் சொல்கிறாரான்னு தெரியல, ஐயா என்னங்கயா சொல்கிறீங்கன்னு, இல்லை நான் அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஃப்ரீயாக வேலை செய்யுங்க அப்படின்னாரு. அடுத்த நாள் அக்கௌண்ட்டில் வந்து 10 லட்சம் வருது. அன்னைக்கு நான் உணர்ந்தது என்னென்னா, நிஷ்காமியமாக ஒரு பணியை நாம் செய்யும்போது கண்டிப்பாக இயற்கை வந்து இறைவன் தன் கச்சையில் இருக்க கட்டிக்கொண்டு உதவிக்கு வருவாங்கிறத வந்து ஐயாவினுடைய வாக்கை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக மகிழ்ச்சியாக உணர்ந்தேன். எனக்கு நம்பவே முடியல என்னடா அப்படி சொல்கிறாரு. அப்புறம் வந்து இன்றைக்கி கூட அவர் நினச்சா வருவார், ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சார், என் பேரை மட்டும் வெளியே சொல்லாதீங்க அப்படின்னாரு. இன்றைக்கி வந்தார்னா கூட அவர் ஆட்டோ பிடிச்சி வந்துடுவார், வந்து ஐயாவை பார்த்துட்டு எங்கெல்லாம் பார்த்துட்டு போயிடுவார், எளிமையாக இருப்பார். ஆனால் எந்த எப்போல்லாம் சிக்கல் வருதோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம், இதை பண்ணுங்கள், இதை கரெக்டாக கொண்டு போங்க, இது வந்து இந்த உலகத்துக்கு இப்போ மிக 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 இன்றியமையாதது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா ஐயா வந்து ஐயாட்ட சொன்ன, ஐயா இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கீங்க பண்ணிட்டாரு அப்படியா, சரி பரவாயில்ல நீங்கள் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டே இருங்கன்னாரு. இந்த வெங்கட்ராமன் சொன்ன பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன பண்ணார்னா இந்த ஓப்பனிங் அப்போ வந்தார், வந்துட்டு ஏன் நான் வந்து ஒரு ஃபவுண்டராக வரேன்னாரு. நான் என்ன சொன்னேன், சார் நீங்கள் வந்து டீ கடை வச்சுருக்கீங்க, அவங்க வீட்டில் குடும்ப உறுப்பினர் பார்த்தீங்கன்னா 6 பேர், சிஸ்டர்ஸு பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து, அதில் என்ன வருமானம் வரும்னு நமக்கு தெரியும். சார் நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்து தான் ஃபவுண்டர் ஆகணுங்கிறது இல்லை, இது நம்ம வீடு நீங்கள் போனாலும் வாங்க அப்படின்னேன். அப்படியா, நான் கொடுத்தா தான் திருப்தி, நான் வாங்க கொடுத்தாகணுங்க. சார் நீங்கள் வந்து எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, யாரையும் அவங்கள சங்கடப்படுத்தியோ கம்பல் பண்ணியோ வாங்குறதில் எனக்கு விருப்பமே கிடையாது, ஏன்னா இது நல்ல விஷயத்தை பண்ணுறதில் வந்து நீங்கள் எப்படியாவது கொடுங்க அப்படின்னு யாரையுமே நான் கேட்கவே மாட்டேன், வாய்ப்பு இருக்கிறவங்க கொடுங்கன்னு தான் கேட்பேன். அதனால் நீங்கள் வந்து உங்கள் நிலைமை தெரியும் வேணாங்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை இல்லை நான் கொடுக்கணும், இல்லைங்க உங்கள் வருமானம் தான் தெரியுங்க, நீங்கள் வேணாங்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மாதந்தோறும் 3000 ரூபாய்க்கு மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ மருந்து மாத்திரை சாப்பிடல, அதுவே 1 வருஷத்துக்கு 36,000 ரூபா ஆகுது, 20,000 கொடுக்கல எனக்கு என்ன, நீங்கள் வாங்கிட்டால் தான் என்னுடைய பங்குகள் இருக்குங்கிற உரிமை எனக்கு வரும்னாரு. வேறு வழியே இல்லாமல் சரி கொடுங்க அப்படின்னேன். 1 ரூபாய் கொண்டாந்தார், மஞ்சப்பையில் போட்டு கொண்டாந்தார். எப்படி இருந்துச்சுன்னா 100 ரூபா, 50 ரூபா, 10 ரூபா காசு, நான் சிலது சேர்த்துக்கிட்டே இருப்பேன், எப்போ ஓரளவு சேர்த்து ஏதோ ஒரு பொருள் செய்வேன், இதை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு கோடியை கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அவர் கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, நீங்கள் வந்து எப்போனாலும் வாங்க அப்படின்னேன். நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஸ்ரீ பகவத் மிஷன்ங்கிறது நம்ம எல்லாத்தையும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பகவத் மிஷனுடைய குடும்ப உறுப்பினர் தான் சொல்கிறோம். ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது தெரியுங்களா, வெறும் வார்த்தை அல்ல அது. ஒரு குடும்பத்தில் சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, ஒருத்தர் அதிகபட்சம் 2 பேர் இருப்பாங்க, அதை பயன்படுத்தி வாழக்கூடியவங்க 4 பேர், 6 பேர் உள்ள இருப்பாங்க, குழந்தைங்க 2 பேர், பெரியவங்க 2 பேர் இருப்பாங்க. ஐயா அப்படி தான் சொன்னார், நீங்கள் என்னென்னா நீங்கள் வந்து இது குடும்பமாக பாருங்கள், கஷ்டப்படுறவங்க நிறையா இருக்கிறாங்க, ஓசிடினால் பிரச்சனை படுறவங்க நிறைய இருக்காங்க, அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி சிரமப்படுறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் அந்த ஃபீஸை குறைச்சிக்கிங்க, இல்லை இல்லாமல் கூட பண்ணுங்கள், நீங்கள் வந்து மற்றவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு ஐயா சொன்னார். இதை நான் எப்படி பார்த்தேன்னா, ஸ்ரீ பகவத் மிஷனுடைய குடும்ப உறுப்பினர்களில் நம்மலாம் குடும்பமாக இருக்கிறோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, ஏன்னா
உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போ நம்ம 5000 ரூபா கலெக்ட் பண்ணுறோம், இந்த செலவெல்லாம் வந்து செலவும் மாதம் மாதம் ஆகக்கூடிய செலவையும் மீட் பண்ணுறதுக்கெல்லாம் இதில் பத்தவே பத்தாது. இது பற்றாக்குறையாகவே 1 மாதம் போயிட்டு இருந்துச்சு. இதில் என்னென்னு கேட்டால் ஐயா திருநெல்வேலி போவாங்க திருவண்ணாமலை போவாங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவாங்க. போயிட்டு வரும்போது ஐயா நமக்கு செலவு இவ்வளோ ஆகுதுங்கய்யா, நீங்களும் வந்து ஓசிடி கம்ப்ளைண்ட்டாக ஃப்ரீயாக பண்ணுங்கங்கிறீங்க, யாரால முடியலன்னு சொல்கிறீங்களா ஃப்ரீயாக பண்ண சொல்லுங்க, எப்படி பண்ணுறதுனே தெரியலீங்கன்னே, உங்களுக்கு மாதம் எவ்வளோ செலவாகுது அப்படின்னாரு. ஏன் மாதம் வந்து நமக்கு வந்து 3 லட்சம் ரூபா ஆகுதுங்க அப்படின்னே. மாதம் 3 லட்சம்னா 1 நாளைக்கு எவ்வளோ ஆகுதுன்னாரு. 1 நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10000 ரூபா ஆகுதுங்க அண்ணே. 10000 வேணும் அப்படி தானே அப்படிங்கிறார். ஆமாங்க அண்ணே. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணுங்கய்யா, ஒவ்வொரு வருடமும் வருடத்திற்கு ஒரு முறை 10000 நன்கொடை கொடுக்கக்கூடியவங்களை ஜெம் மெம்பர்னு அனௌன்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்ரீ பகவத் பவனுடைய ஜெம் மெம்பர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி வருடத்திற்கு ஒரு முறை, அவங்களுக்கு பிடிச்ச நாளில், அவங்க பிறந்த நாளாக இருக்கலாம், அவங்க திருவிழ நாளாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக நினைக்கிற நாளில் ஒரு 10000 வருஷந்தோறும் ஒவ்வொரு வருஷமும் வழங்குற மாதிரி இருக்கிறவங்கள 365 நபர்களை நீங்கள் சேர்த்துங்க. சேர்த்துனீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுவோமானாரு. கண்டிப்பாக ஆகிடுவீங்கயாண்ணே, நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணுங்கன்னாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே இதுவரை எவ்வளோமா 60 பேர் வந்திருக்காங்களா, 65 ஜெம் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. நான் நினைக்கிறது எல்லாமே நம்ம பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஒவ்வொரு கேம்ப்லையும் சொல்லுவோம், ஆனால் யாரும் வந்து அவங்கள வருத்திக்கிட்டோ கஷ்டப்பட்டுட்டோ கொடுக்க வேணாம். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 25000 வழங்கி ஃபவுண்டர் மெம்பராக நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த நிர்வாகத்தில் இது வளர்ச்சிக்காக இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்காக 25000 வழங்கி ஃபவுண்டர் மெம்பராக இணையலாம். இல்லை என்னால் ஒவ்வொரு வருடமும் 10000 கொடுக்க முடியும்னா நீங்கள் ஜெம் மெம்பராக இணையலாம். இல்லை எனக்கு அந்தளவு முடியாது, மாதம் மாதம் ஏதாவது கொடுக்குறேன்னா மாதம் 500 ரூபாயோ அல்லது 1000 ரூபாயோ கொடுத்து, 2 கேட்டகரியாக வச்சுருக்கோம், கொடுத்து புறவலர்னு 1 கேட்டகரி வச்சுருக்கோம். ஏன்னா மாதந்தோறும் ஆகக்கூடிய செலவுகளை எதிர்கொள்கிறதுக்காக அதுவாக நீங்கள் இணைஞ்சிக்கலாம், இதுவே வேணால் பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே இதுவரை 65 ஜெம் மெம்பர்ஸ் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஃபவுண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் கட்ட ஆரம்பித்தாப்பிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 பேர் இருப்பாங்க. இந்த 250ல் வந்து 10000 கொடுத்த ஃபவுண்டரும் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் இணைச்சி நம்ம இந்த பணியை பண்ணிகிட்ருக்குறோம், ஒவ்வொரு மாதந்தோறும் பண்ணுறோம். இது இல்லாமல் இப்போ ஐயா இன்னொன்று பண்ணிட்டார், என்னென்னா நீங்கள் ஒரு அன்னதானத்தை ஆரம்பிங்கன்னாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம இடத்துல வந்து அன்னதானம் தொடர்ந்து நடக்கணும், நீங்கள் பண்ணுங்கள், இந்த ஏரியா மக்கள் சாப்பிட்டு யார் இருந்தாலும் சாப்பிட்டு போகிற மாதிரி பண்ணுங்கன்னாரு. எனக்கு என்ன சொன்னார்னா, ஜனவரியில் சொன்னார், எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, நம்ம செலவு மீட் பண்ண முடியுமான்னு தெரில. ஐயா கொஞ்ச நாள் டைம் கொடுக்குறீங்களாண்ணே, சரி எடுத்துங்க உங்கள் டைம் என்னென்னா எடுத்துங்கண்ணே. நான் ஐயோட ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா வந்து எப்போ பண்ணலாங்க, சரி சித்திரை ஒன்று பண்ணுங்கன்னாரு. சித்திரை ஒன்று ஒரு கேம்ப் வச்சோம், ஞான உறுதி முகாம் வச்சோம். சித்திரை ஒன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆரம்பித்தது, இன்றைக்கு வரலும், ஏப்ரல் 14ஆம் தேதி ஆரம்பித்தது, இன்றைக்கு வரலும், தினந்தோறும் 60-70 பேருக்கு அன்னதானம் ரெடியாகி வந்துட்டுருக்குது. சேலத்தில் ரெடி பண்ணி அமுச்சிட்ருக்கிறேன் நான், அங்கேருந்து ரெடி பண்ணி இங்கே வந்து இங்கே டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வந்து இங்கே வந்து தினந்தோறும் வந்துட்டுருக்கு. என் நோக்கம் என்னென்னா, நம்ம கேட்குறத கேட்போம், நடக்கிறது நடக்கட்டும், என்ன பத்திலையோ என்னால் எவ்வளோ முடியுமோ போடுவோம். கடைசியாக வாய்ப்பே இல்லையா, யார் யார்கிட்ட கேட்குற உரிமை இருக்குது அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் 10 ரூபா குறையாக இருக்குன்னு கேட்டு வாங்கிக்கலாங்கிற முடிவு பண்ணியாச்சு. இன்றைக்கு ஊரில் அன்னதானமும் போயிட்டுருக்கு, இந்த பணிகள்லாம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து இது எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் தான், யாருக்கு இந்த குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ, வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் எந்த மெம்பராக வேணாலும் சேர்ந்துக்கலாம். சேர்ந்துக்கிட்டு நீங்கள் இதோடு இணைஞ்சு பயன்படலாம். நீங்கள் எப்போனாலும் ஐயாவை பார்க்க வரலாம், இந்த இடத்துல நீங்கள் எப்போனாலும் தங்கலாம், அதுக்காக தனியாக ஃபீஸ் மாறலாம், எதுவும் கொடுக்க வேணாம். ஏன்னா நீங்கள் வந்து இதை வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவங்க, நீங்கள் இந்த வளர்ச்சியை நோக்கி போகிறவங்க, வளர்ச்சிக்காக உதவக்கூடியவங்க, அவங்க நினச்சி நம்ம கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவில் இந்த அறிவிப்பு வந்து ஒவ்வொரு முகாமிலையும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லை, வழங்க முடியலனா நீங்கள் அதுக்காக கில்ட்டும் ஆக வேணாம் தயவு செஞ்சு. ஏன்னு கேட்டால் நம்ம வசதி கம்மியாக இருக்கலாம், நீங்கள் நம்ம வந்து வழங்க முடியலன்னு கில்ட்டை உருவாக்குறது நம்ம வேலை கிடையாது. நீங்கள் எல்லாருமே நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு கூட கொடுங்க, தப்பு கிடையாது. குறைஞ்சபட்சம் நம்முடைய தாட்டன் திங்கி புக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான், அதை 10 பேருக்கு வாங்கி கொடுக்கலாம். எந்த வகையில் வேணாலும் உதவலாம், வாய்ப்பு இருக்கிறவங்க பொருளாக கொடுக்கலாம், வாய்ப்பு இல்லாதவங்க இந்த சின்ன இந்த விஷயத்தை கூட போய் சொல்லலாம், இப்படி ஒரு புரிதல் இங்கே இருக்குது, உங்களுக்கு எல்லா வகையிலையும் தீர்வாக இருக்கும் வாங்கன்னு நம்ம சொல்லலாம். எந்த வகையில் உதவி பண்ணாலுமே
இது இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டியது யார்கிட்ட நம்ம கேட்க முடியும், இதனால் பலனடைஞ்ச நம்மகிட்ட தான் கேட்க முடியும், நம்முடைய கடமை இது. இன்னொன்று, இது நம்ம எல்லாத்துக்குமான, இது இந்த முகாம் முடிஞ்ச உடனே நாளைக்கு நீங்கள் மதியானம் கிளம்புனீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இது நம்முடைய அம்மா வீடு மாதிரி, நாங்கள்லாம் உங்கள் சகோதரர்கள் தான். நீங்கள் வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் தான் என்ன எப்படி இருப்போம், வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சமையல் செய்வாங்க, வேலையை கழுவாங்க, வீட்டில் வேலையாக கொடுத்துட்டே இருப்பாங்க. அம்மா வீட்டுக்கு போனாங்கன்னா எப்படி இருப்பாங்க, ரிலாக்ஸாக ரெடியாக இருக்கும், சாப்பிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு நல்ல விஷயத்தை பேசுவாங்க, நல்லா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இது வந்து நம்முடைய எல்லாருக்குமான அம்மா வீடு, நம்முடைய அப்பா அங்கே இருக்கிறாரு. அப்படிங்கும்போது நீங்கள் இது வந்து எப்போனாலும் வரலாம், இங்கே ரெண்டு நாள் தங்கிட்டு போகலாம், நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிங்க. நாளைக்குன்னா நம்ம எல்லோரும் அவங்கவுங்க ஊருக்கு போகிறோம். ஐயா வந்து 25ஆம்தேதிக்குள்ளே இங்கே தான் இருக்கிறாங்க. யாராவது ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக தங்கிட்டு இங்கே போகலாம். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம். நீங்கள் அம்மா வீட்டுக்கு வருஷம் ஒரு தடவையாக நீங்களாம் வரணும்னு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப அதிக நேரம் எடுத்துகிட்டு அந்த தடவை ஏதோ ஒரு ஃப்ளோவில் அதிக நேரம் எடுத்துட்டேன். நம்ம முடிச்சுட்டு வந்தால் தான் அடுத்த ஐயாட்ட கேள்வி பதில் இருக்குது. இப்போ இந்த அன்னதானத்தை சொன்ன உடனே ஒன்றும் இல்லைங்க, இந்த அறிவிப்பு நான் ஏதோ இந்த யூடியூப்பில் அந்த வீடியோ போட்டாங்க, நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஏதோ ஒன்று யூடியூப்பில் போடுறாங்கல்ல, இந்த ஒரு லாஸ்ட்டாக நேத்த முதலத்தை ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டு எனக்கு ரெண்டு பேர் ஃபோன் பண்ணாங்க. அவங்க இதுவும் முகாமில் கலந்துக்கல, ஃபோன் பண்ணி நான் ஜிம் மெம்பர் ஆகிறோம் அப்படின்னாங்க. ஏங்கய்யா அதெல்லாம் சொல்லலை அப்படின்னாங்க, நாங்கள் தினந்தோறும் உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்குறோம், பார்த்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறோம், ஆனால் நீங்கள் உங்கள் கஷ்டத்தை ஒன்று கூட நீங்கள் சொல்லலையே யூடியூப்பில், இப்போ தான் அந்த வீடியோ கட் பண்ணி போட்டிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னாங்க. அப்படியாம்மா, அதுக்கான வழி எதோ ஒரு வகை கிடைக்குமா, நாங்கள் அந்த வேலையை செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு. இல்லை இல்லை, என்னை வந்து ஜிம் மெம்பர் ஆகணும்னு சொல்லிட்டு தர்மபுரியிலேருந்து ஒரு அம்மாவும் திருச்சியிலேருந்து ஒருத்தரும் ஃபோன் பண்ணி என்னை ஜிம் மெம்பராக சேர்த்திக்கிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரின்னு ஒருத்தர் இன்றைக்கி காலையில் எனக்கு செக் ஒன்று வந்துச்சிருக்காரு, 15,000க்கு நீங்கள் அன்னதானத்தை வந்து தொடர்ந்து பண்ணுங்க, அதுக்கானது நடக்கும், நீங்கள் ஐயா ஆரம்பித்து வச்சது, அது தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது காரணம் சொல்லி சிக்கலாக எதுவும் நிறுத்திடாதீங்க, அதுக்கான பங்களிப்பு எப்பயும் வந்துகிட்டே இருக்கு சொல்லி இன்றைக்கு காலையில் லெட்டரோடு வந்துச்சு. அந்த லெட்டர் எல்லாம் வனஞ்சாலம் இங்கே இருக்கிறதுனால அந்த லெட்டரை வச்சு அவங்க ரிசிப்ட் போட்டு அனுப்பணுமா, நான் கொண்டு வந்திருக்கமா சொல்லி காட்டெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பண்ண இங்கே ஒருத்தர் அசோக் மேத்தா ஐயா அங்கே இருக்காங்களா, கீழே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்கள் அன்னதானம்னு சொன்னீங்க, ஒரு 500 என்னால் முடியுது, என்னால் முடிஞ்ச நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு நன்கொடை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கான ரிசிப்ட் ரெடியாக இருக்குது. எனக்கு இந்த ரிசிப்ட் ஐயா கையால் கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆர்வம். நீங்கள் ஏதாவது வாய்ப்பு இருக்கிறவங்க, நீங்கள் ஜிம் மெம்பராகவோ ஃபவுண்டராகவோ அல்லது புரோலராகவோ அல்லது 10 வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாவோ, எந்த வகையில் நீங்கள் அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணாலும் என்னிடமோ அல்லது வனஜாடமோ சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ரிசிப்ட் போட்டு கொடுக்குறேன். நீங்களும் இணைஞ்சிங்கன்னா இந்த விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறது மிக சாதாரண விஷயமாயிடும். இதுக்கு இந்த கடமை நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட தெரிவிச்சுட்டு நான் அதிகப்படியாக டைம் எடுத்துட்டதுக்காக நாம் வந்து உங்ககிட்ட ஒரு சாரியும் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, நாளைக்கு வந்து ஒரு நூல் நாளைக்கு வெளியே எடுத்து வைக்க போகிறாங்க. இந்த நூல் வந்து இதுவரையும் வச்சிருக்க மாட்டாங்க, முகாமில் கலந்துக்கிட்டவங்களுக்கான நூல் அது, ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் அப்படிங்கிற நூல். இது வந்து ஞானிகளுக்கு ஐயாவினுடைய ஒரு வேண்டுகோள்னு வச்சுக்கலாம், இல்லை ஐயா ஏன் வேண்டுகோள்னு சொன்னால் அறிவுரைன்னு, ஐயா எங்கள் அறிவுரைன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஞானம் அடைகிறவர்களும் ஒருத்தங்களை அறிவுரை பண்ணலாமா, ஞானம் அடைஞ்சிட்டா அவங்க சுய ஒளி பெற்றவங்க, அவங்களுக்கு நம்ம வேண்டுகோள் தான் வைக்க முடியணும்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில் ஞானம் அடைந்தவர்களுக்கான ஒரு நூல், அந்த நூல் நாளைக்கு வந்து எடுத்து வைக்க போகிறாங்க. அந்த நூலை நீங்கள் நாளைக்கு வாங்கிட்டால் கூட ஒரு 3 கழித்து படிங்க, ஏன்னா 3 வந்து இந்த புரிதல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு 3 கழித்து படிங்க. நீங்கள் நாளைக்கே வாங்கிக்கிற அவசியம் கூட கிடையாது, ஒரு 3 கழித்து கூட வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் அடுத்தது லேட்டாக வாங்குறீங்கன்னா மட்டும் எந்த முகாமில் நீங்கள் கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை ஃபில்லப் பண்ணி வாங்கணும். இந்த நூலை நீங்கள் மட்டும்தான் படிக்கணும், இல்லை கணவன் மனைவியாக 2 கலந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நூல் வாங்கினா போதும், 2 படிச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐயாவுடைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரிதல் கான்செப்ட் இல்லாதவங்க அதை படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு பல குழப்பங்களும் பிரச்சனையும் தான் ஏற்படும். அதனால தான் இந்த கான்செப்ட் புரிஞ்சவங்க தான் படிக்கணுங்கிறதுக்காக தான் ஐயா வச்சுருக்காங்க. அந்த நூல் நாளைக்கு டிஸ்பிளே வைப்பாங்க, அந்த நூல் வாங்கிக்கிட்டிங்கன்னா அந்த நூல் உங்களுக்கான நூல். நாளைக்கு என்னென்னா, இந்த ஃபீட்பேக் டைமில் வந்து ஐயா உள்ளே உட்காந்துருப்பாங்க, நம்ம ஃபீட்பேக்கெல்லாம் நம்ம நினச்சிட்ருக்குறோம், உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, நம்ம இங்கே என்ன பேசிகிட்டு இருந்தாலும் ஸ்பீக்கரில் ஐயா உள்ளே கேட்டுட்ருப்பாங்க.
அந்த சமயத்தில் நம்ம ஃபீட்பேக் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த புக்கை வாங்கினவங்க ஐயா கிட்ட கொடுத்து ஒரு கையெழுத்து வாங்கிக்கிங்க. உங்கள் நூல் உங்கள் பேர் எழுதி ஐயாவுடைய கையெழுத்து வாங்கிச்சிங்கன்னா உங்கள் நூலாக பாதுகாப்பாக வச்சுக்கிங்க. அது வந்து உங்களை இந்த ஞானத்தில் வந்து உறுதிப்படுத்துறது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கைக்கே மிகப்பெரிய ஒரு ஒளியாக இருக்கும் அந்த நூல். அதனால் அந்த நூல் தேவையானவங்க வாங்கிக்கிங்க, 3 மாதம் கழித்து படிங்க. ஓகேங்களா? வேறு என்ன அனௌன்ஸ் பண்ணு. இன்னொன்று, நாளைக்கு வந்து நம்ம எல்லோரும் மதியம் கிளம்ப போகிறோம். இருக்கிறவங்க இருக்கலாம், கிளம்புறவங்களுக்கு வந்து வண்டி ஏதாவது வேணும்னா நீங்கள் வனஞ்சாட்டு இன்றைக்கே சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணுமா, கார் அரேஞ்ச் பண்ணுமா, எல்லாமே அவங்க ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க. அது நைட்டு தேவையானவங்க நீங்கள் வனஞ்சாட்ட சொல்லிடுங்க. இப்போ மணி வந்து 8:45, அதிகபட்சம் நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ஒரு 9:30 வந்துட்டோம்னா நம்ம ஐயா கிட்ட சந்தேகங்கள்லாம் கேட்டு தெளிவடைய வேண்டிய ஒரு டைம். அந்த டைமை நம்ம வந்து நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம். நமக்கு கேள்வியெல்லாம் முடிஞ்சு விட்டு தான் ஐயா தூங்க போவார். நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்டாலும் பதில் கொடுக்க ஐயா தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள்லாம் வீட்டில் எல்லாம் ஐயா கிட்ட ஆரம்பத்தில் 1 நொடியிலலாம் கூட பேசியிருக்கிறோம். இப்போல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இதே மீறி இருக்கக்கூடிய சந்தேகத்தெல்லாம் நீங்கள் வந்து இரவு ஐயா கூட உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம நிறைவு பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம இந்த வகுப்பை முடித்து நம்ம சாப்பிட போகலாமா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 9/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.